ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரஞ்சு ஜாம் தான் நான் செய்ய போகிறேன். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆரஞ்சு ஜாம் நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஆரஞ்சு கேக் ஆர்டர் வந்தது. அதுக்கு ஃபில்லிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கும் போது அந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் அந்த வீடியோ எடுத்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு அரை கப் வந்து நான் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லாவே கொதிக்க விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் சர்க்கரை வந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்பவும் இனிப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு சேர்த்துக்க போகிறேன். கால் கப் சர்க்கரை கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் பொங்கி வரும். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஆரஞ்சு ஜூஸில் உள்ள கலரே தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது அதோடய கலர் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஆரஞ்சு பழத்துக்குள்ளே இருக்க தோல் இருக்குல்ல, அந்த தோல் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மீதி இருக்க சர்க்கரையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். செக் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்குது, அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 8 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸ்டவ்வை வந்து எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட நான் வந்து ஜெலட்டின் சேர்க்க போகிறதில்ல. நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்க போகிறேன். உங்கள் கிட்ட ஜெலட்டின் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேக் ஃபில்லிங்காக வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் லிக்விடாக தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்காக 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜெலட்டின் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜாம் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும் போதே எடுக்க போகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ அப்டேட்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட போகிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், எனக்கு வந்து கேக்குக்குள்ள ஃபில்லிங்க்கு வைக்கிறதுக்காக இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் லிக்விடாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஜாம் இருக்க பதத்துக்கு அதுக்கு வந்துடும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாம் அந்த சேர்த்த அந்த தோல் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான், 5 நிமிஷத்தில் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.